ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். இப்ப லாக்டவுன்லாம் முடிஞ்சு காலேஜஸ்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜுக்கு போக போறீங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கும் வந்து காலேஜ் இருக்கு. ஸோ காலேஜ்க்கு எப்படி டீசெண்டா ப்ரெசன்டபிளா நீட்டா ட்ரெஸ் அப் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோல மெயினா ஃபைவ் டாபிக்ஸ் வந்து நான் கவர் பண்ண போறேன். ஸ்கின் கேர், மேக்கப், ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்க போகுது. இதெல்லாம் மறக்காம வீடியோவை ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி, நம்ம சேனல்ல நிறைய கேர்ள்ஸ் பாக்குறீங்களா? சோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஆப் தான் நான் ஷேர் பண்ண போறேன். என்ன ஆப்னு பாத்தீங்கன்னா பன்குரின்ற ஆப். இந்த ஆப்ல பியூட்டி ரிலேட்டட், மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, இன்டெப்தா நான் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் கூட இருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும்ல, பட் ஆனா இந்த ஆப்ல ஸ்டார்டிங் ஃப்ரம் ருபீஸ் 11ல இருந்து 500 குள்ளேயே எல்லா கிளாஸும் வரா மாதிரி இருக்கு. இந்த ஆன்லைன் கிளாஸ்லாம் நீங்க வெறும் சும்மா அட்டென்ட் பண்ணி கத்துக்கிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்டிபிகேட்ஸும் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் டைம்ல வந்து என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அப்ப எனக்கு வேற ஒர்க் இருக்குன்னா இதெல்லாமே வந்து ரெக்கார்டட் வீடியோவாவே இருக்கும். சோ நீங்க வந்து எப்ப வேணா பாத்துக்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல. சூப்பரா இருக்குல்ல இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்ப உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர் இல்ல மேக்கப்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆப்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஆப்லயே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் மட்டும் கிடையாது, பேக்கிங், நெயில் ஆர்ட் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல இருக்கு. அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோல வளவளவள நிறைய பேசி உங்களை போர் அடிக்காம ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபைவ் டாபிக்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, ஆள் பாதி ஆடை பாதின்னு. சோ நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எப்படி எல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸோ இல்ல ரொம்ப லூஸான ட்ரெஸ்ஸோ போடாதீங்க, கரெக்டா ஃபிட்டிங்கா இருக்கிற மாதிரி போடுங்க. செகண்ட் வந்து கலர், எப்பவுமே சாலிட் கலர்ல இருக்கிற ட்ரெஸ் போடுங்க. அண்ட் ரொம்ப ஜிகி ஜிகின்னு எம்ப்ராய்டரி போட்டு ஸ்டோன் ஒர்க், சமிக்கி அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. தேர்ட் வந்து பேண்ட் எப்பவுமே வந்து ஒண்ணு உங்க காலேஜ்ல அலோவ் பண்ற மாதிரி இருந்தா லெகின் போடுங்க, அப்படி இல்லைனா பட்டியாலா பேண்ட் போடுங்க, அப்படி இல்லைனா வந்து கேதரிங் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த நார்மலா சுடிதாருக்குலாம் ஒரு பேண்ட் வரும்ல, ஒரு மாதிரி ஷேப்பே இல்லாம அந்த பேண்ட் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோர்த் பாயிண்ட் வந்து இப்ப நம்ம ஒல்லியா இருந்தாலும் சரி இல்ல குண்டா இருந்தாலும் சரி 3/4 ஹேண்ட் வந்து போடுங்க, அப்படி இல்லைன்னா ஷார்ட் ஸ்லீவ்ஸ் கூட நீங்க போடலாம். ஃபுல் ஸ்லீவ்ஸ் அண்ட் ஸ்லீவ்லெஸ் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் 3/4 இல்லாம ஷார்ட்டும் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு ஸ்லீவ் இருக்கும்ல நம்ம யூனிஃபார்முக்குலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஸ்லீவ்ஸும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் துப்பட்டா. இப்ப நிறைய காலேஜஸ்ல துப்பட்டா கம்பல்சரி போடணும். ஸோ நீங்க வீட்லயே வந்து லேயர் லேயரா வரும்ல அந்த மாதிரி லேயர் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ தென் நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அது அப்படியே களையாம இருக்கும். இப்ப நீங்க பின் பண்ணலன்னா அது வந்து விழுந்துடும். ஸோ நீங்க அப்படியே எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்ப லேயர் வச்சு இல்ல வந்து நீட்டா நம்மளால போட முடியாது, அப்படியே ரஃபா போட்டுக்கிறோம், அது வந்து பாக்கிறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கும். சோ அது மட்டும் பாத்துக்கோங்க. துப்பட்டால நீங்க கிரீப் இல்ல காட்டன் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அதுதான் நம்ம லேயர் லேயரா வச்சு பிரிண்ட் பண்றப்ப கரெக்டா அப்படியே நிக்கும். இந்த நெட்டட் அதுக்கப்புறம் லைட் வெயிட்டட்ல எல்லாம் வரும்ல, சோ அந்த துப்பட்டாலாம் வந்து என்னதான் நம்ம பின் பண்ணாலும் அது வந்து களைஞ்சிடும். சோ அது பாக்கிறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் பேண்ட் அண்ட் துப்பட்டா வந்து ஒரே கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. துப்பட்டா வந்து சாலிட் கலர்ல பிளைனா இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. எம்ப்ராய்டரி அதுக்கப்புறம் வந்து ஜிகி ஜிகி ஸ்டோன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு வாங்கினீங்கன்னா அது பாக்கிறதுக்கு அவ்வளவா நல்லா இருக்காது. சோ அவ்வளவுதான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல, இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட். இப்போ அடுத்தது அசசரிஸ். அசசரிஸ்ல இதெல்லாம் போடணும் இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் திங், காலேஜ்க்கு பேங்கிள்ஸ் போடவே போடாதீங்க. இப்போ நம்ம காலேஜ்க்கு பேங்கிள்ஸ்லாம் போட்டுட்டு போறோம்னா அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு வியாடாக தான் இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் போட்டுக்கலாம், பட் ஆனால் டெய்லி யூஸ்க்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேங்கிள் பிரேஸ்லெட்டும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா செயின் பிரேஸ்லெட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் செயின் பிரேஸ்லெட் வந்து அப்பப்போ கலண்டிடும், அதனால தான் நான் இந்த மாதிரி பேங்கிள் பிரேஸ்லெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்தது செயின், எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஷார்ட் செயின் போட்டுக்கோங்க, குட்டி டாலர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாங் செயின், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்டோன்லாம் வச்சின செயின், ஆரம் அந்த மாதிரிலாம் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்காது. சிம்பிளான ஒரு செயின், ஒரு குட்டி டாலர் இருந்தாலே போதும். ஸோ அடுத்தது இயரிங். இயரிங் வந்து பெரிய பெரிய ரிங்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய லாங் இயரிங், ஸ்டோன் வச்ச இயரிங், சும்காஸ், இதெல்லாம் வந்து ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம், பட் டெய்லி போகிற காலேஜுக்கு ப்ளீஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ வந்து என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ஸ்டட்ஸ் போட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய மாடல்ஸில் ஸ்டட்ஸ் இருக்கு. இல்லை எனக்கு ஸ்டட் போட பிடிக்காதுன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி மீடியம் சைஸ் இயரிங் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப லாங் இயரிங்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மீடியம் சைஸில் சும்கா இருந்தாலும் ஓகே, ரிங் இருந்தாலும் ஓகே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்தது முக்கியமாக பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்க்லெட்ஸ், கொலுசு வந்து போடவே போடாதீங்க காலேஜ்க்கு. ஏன்னா நம்ம காலேஜில் ஒரே பிளேஸில் உட்காந்துட்டு வரப்போறதில்ல, எப்படியோ நம்ம நடக்க வேணும். ஸோ அந்த டைமில் வந்து சல் சல் சல்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்ப்பாங்க. ஸோ காலேஜ்க்கு கொலுசு அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி நீங்கள் கொலுசு போட பிடிச்சிருந்ததுன்னா இந்த சவுண்டு வராமல் இருக்கும்ல, ரொம்ப மெல்லீஸாக அந்த மாதிரி கொலுசு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. அப்படி இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டைம்லாம் பார்க்க வேண்டி இருக்கோம்ல, கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கோம், போர் அடிக்கும். ஸோ டக்கு நம்ம ஃபோன் எடுத்து டைம் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக வாட்ச் வந்து வேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் அசசரிஸ்ல எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது ஹேர் ஸ்டைல். நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்குது, உங்களுடைய ஃபேஸ்க்கு எது செட் ஆகுதோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள் காலேஜஸில் வந்து ஃப்ரீ ஹேர் விடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். அப்படின்னா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நானும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக இருக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அண்ட் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் அசசரிஸ் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம டிக் டிக் கிளிப்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் 2 கிளிப்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து பஃப் எடுத்து டிக் டிக் கிளிப் தான் போடுவோம்ல, அப்படியே லைனாக வந்து இப்படி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய கிளிப்ஸ், நிறைய பேண்ட்லாம் வச்சு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணாதீங்க, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி டிக் டிக் கிளிப்ஸ் வந்து நிறைய சைஸஸில் வருது. ரொம்ப பெரிய டிக் டிக் கிளிப் இருக்கலாம், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கே ரொம்ப வியர்டாக இருக்கும். மீடியம் சைஸ்ல இருக்கிற டிக் டிக் கிளிப் வந்து யூஸ் பண்ணுங்க, அது பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து பேண்ட் எல்லாம் போடுறப்ப ரொம்ப ஃபங்கியான கலர்ல இருக்கிற பேண்ட் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட், பிளாக், சாண்டல், இந்த மாதிரி நியூட்ரலா ஜென்ரலா இருக்கிற கலர்ல வந்து நீங்க பேண்ட் யூஸ் பண்ணுங்க. நீங்க கிளிப் எல்லாம் போடுற மாதிரி இருந்தா பிளாக் கலர் கிளிப் வந்து போடுங்க. இந்த பெரிய பெரிய ஸ்டோன் வச்ச கலர் கலர் கிளிப்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆயில் காலேஜ்க்கு போறப்ப வைக்கவே வைக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ஆயில் வைக்கணும் போகாதீங்க. ஆயிலுக்கு பதிலாக வந்து நீங்கள் சீரம் யூஸ் பண்ணலாம். சீரம் வந்து அந்த அளவுக்கு கிரீஸியாக இருக்காது, அண்ட் ஆல்சோ வந்து சிக் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூ வச்சுட்டு காலேஜுக்கு போகவே போகாதீங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப வியர்டாக இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும். என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, நிஜமாலே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்கள் பூ வச்சுட்டு போகலாம், அது தப்பே கிடையாது. பட் ஆனால் நார்மலாக கிளாஸஸ்க்கெலாம் வந்து பூ வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அது காமெடியாக தான் இருக்கும். ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளவுதான் ஹேர் ரிலேட்டடாக நான் என்னென்னலாம் ஷேர் பண்ணணுமோ நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஸ்கின் கேர்.
ஃபர்ஸ்ட் திங் வந்து கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அண்ட் பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 to 7 hours வந்து இருக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின் ரொம்பவே ட்ரை ஆகிடும். சம்மர் சீசன்லாம் நம்ம சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால மாய்ஸ்சரைசர் அண்ட் பாடி லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் அண்ட் எந்த ஒரு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூவும் வந்து வராது. செகண்ட் திங் வந்து கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணுங்க. அதுவும் சம்மர் டைம்லலாம் நீங்கள் சன்ஸ்கிரீன் இல்லாமல் வெளியே போகவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மள என்ன பண்ணிட்ட போது சன் எப்பவுமே தானே நம்ம வெயிலில் போகிறோம் அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. சன் ரேஸ் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் அண்ட் உங்களுடைய ஸ்கின்னை நல்லாவே டேன் பண்ணும். ஸோ அதனால உங்கள் ஸ்கின்க்கு எது செட் ஆகுதோ அந்த சன்ஸ்கிரீன் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்களோ இல்லையோ லிப் பாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. நம்ம ஸ்கின்னை எப்படி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோமோ பாடியை எப்படி மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லிப்ஸையும் நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெயில் இருக்கோ இல்லையோ பட் ஆனால் நெயில் கேர் வந்து கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு லாங் நெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அழகாக ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ்லாம் வந்து அங்கங்கே போய் இருக்கலாம் இப்போ என் கை இருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாம நீட்டா வந்து ஒன்னு நெயில் பாலிஷ் வச்சா கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷே வைக்காதீங்க. அண்ட் நெயில் பாலிஷ் வைக்கிறப்ப ரொம்ப ஃபங்கியான கலர்ஸ்லாம் இருக்கும்ல இந்த எல்லோ ப்ளூ கிரீன் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு காலத்துல அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கிற கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெயில்ஸ் எப்போவுமே வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ நெயில்ஸ்ன்னு பார்த்தா நம்ம கையை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் பட் ஆனால் கால்லையும் நெயில்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் ஸ்கின் கேரில் வந்து நம்ம இதெல்லாம் தான் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்து மேக்கப். மேக்கப்பில் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ காலேஜ்க்கு நம்ம போகிறப்ப லைட்டான மேக்கப் வந்து போட பாருங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ரொம்ப ஹெவி மேக்கப் ஃபவுண்டேஷன் கன்சீலர் கான்டர் அதுக்கப்புறம் காம்பேக்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான மேக்கப் போடாமல் ரொம்ப லைட்டாக வந்து மேக்கப் போட்டுக்கோங்க. அண்ட் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஷேடு கரெக்டாக இருக்குது ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து ஃபவுண்டேஷனே ரொம்ப ஹெவியாக ஆகிடுதுன்னா நீங்கள் வந்து பிபி க்ரீம் இல்லை சிசி க்ரீம் யூஸ் பண்ணலாம். அது ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப லைட்டாக இருக்கும். அடுத்தது வந்து லிப் கலர். ரொம்ப வந்து டார்க் ரெட்டு டார்க் பிங்க்கு அதுக்கப்புறம் ரொம்ப டார்க்காக இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக வந்து பார்க்க வியர்டாக இருக்கும். வேறு பிளேஸில் வந்து நம்ம அதை போட்டுட்டு போகலாம் பட் ஆனால் காலேஜுக்கு வந்து ரொம்ப டார்க் கலர்லாம் போட்டால் அது நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப லைட்டான லிப்ஸ்டிக்ஸ் வந்து போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லிப்ஸ்டிக் போடுங்க. அப்படி இல்லைனா வந்து ரொம்ப லைட்டான கலரில் வந்து லிப்பாமே இருக்கும் ஐ மீன் லிப் டின்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா வந்து நூட் ஷேட்ஸ்லாம் இருக்குல்ல நூட் பிங்க் அதுக்கப்புறம் நூட் ப்ரௌன் அந்த மாதிரியான லிப் கலர்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லிப்ஸ்டிக் பொறுத்த வரைக்கும் க்ரீமி லிப்ஸ்டிக் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours வந்து கண்டிப்பாக போயிடும் மேக்ஸிமம். இல்லை எனக்கு ஃபுல் டே ஸ்டே இருக்கணும்னா நீங்கள் வந்து லிப் க்ரையான் இல்லை லிப் டின்ட் இல்லை வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது காஜல். உங்களுக்கு காஜல் வைக்க பிடிக்கும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. பிடிக்கலனா கூட லைட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ காஜல் வந்து ஃபுல் டே ஸ்டே இருக்கிற மாதிரி ஸ்மஜ் ஆகாத காஜல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜல் அண்ட் ஐலைனர் வந்து ஒன்றா வைக்காதீங்க. அப்படி நீங்கள் ஐலைனர் வச்சிங்கன்னா ஐலைனர் வச்சுக்கோங்க காஜல் வச்சிங்கன்னா காஜல் மட்டும் வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்த்து வைக்கிறப்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஐலைனர் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் கூட ரொம்ப தின்னாக வந்து வைங்க. ரொம்ப பெரிய பெரிய விங்ஸ்லாம் வச்சிங்கன்னா காமெடியாகிடும். காஜல் வந்து நீங்கள் ரொம்ப ஹெவியாக வச்சுட்டிங்கன்னா அது ஸ்மஜ் ஆகி வரும். ஸோ நீங்கள் காஜல் வாங்குறப்பவே வந்து ஸ்மஜ் ஆகாத வாட்டர் ப்ரூஃபான காஜல் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கம்மி ப்ரைஸில் வந்து LI18 இருக்கு. நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் ப்ரூஃபாக இருக்கு ஸ்மஜ் ஆகாது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டே இருக்கு. நீங்கள் டெய்லி காலேஜுக்கு போகிறப்ப பேர் ஃபேஸில் அப்படியே போகாமல் லைட்டான மேக்கப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச 5 main topics வந்து நான் கவர் பண்ணிட்டேன். அண்ட் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ்க்கு போகிற கேர்ள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.